ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மகள் வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு பிடிச்ச ரொம்ப கிறிஸ்பியான ப்ளஸ் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் யாருக்கு செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. ஸோ நான் மஞ்சத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் சால்ட் அதிலே ஆட் பண்ணிக்கிறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு ரவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்துருச்சு. ஸோ இருந்தாலும் நான் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் தான். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் அதை 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். ஏன்னா நமக்கு ரவெல்லாம் அப்போ தான் ஊறி உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுட்டு அதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். நான் கட்லெட் மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு கையில் வந்து நான் வந்து ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து எடுக்கிறதுனால என்னால் உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் பிளேட் வச்சே சும்மா அப்படி உருட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஷேப் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிடலாம். ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போடணும். நான் வந்து ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உள்ளே வந்து போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து போடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் அரிசி மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படி தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அரிசி மாவை அப்படியே கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சதை அரிசி மாவில் இது மாதிரி பரட்டி கூட உள்ளே போடலாம். பட் நீங்கள் அது மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவாயிடும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் வந்து சீக்கிரமாக அழுக்கான மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை ரீயூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி தண்ணியில் வந்து அரிசி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிப் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா ஆயில் எதுவும் ஆகிறது இல்லை. ப்ளஸ் வந்து ஆயிலும் வந்து உங்களுக்கு அவ்வளோ உரியாது. சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணது நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஸ்மைலி பொட்டேட்டோ கூட செய்யும் போது தான் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ். வீட்டில் கெஸ்ட் யாராவது வராங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு நல்ல வீடியோஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.